வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் நொட்டேஷன்லேருந்து எப்படி டெசிமல் நொட்டேஷனுக்கு மாற்றலாங்கிறத பார்க்கலாம். டெசிமல்லேருந்து சயின்டிஃபிக் எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். தமிழில் அறிவியல் குறியீடு தசம பின்னம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் நொட்டேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க, இன்ட்டு 10 to the power இருந்துச்சுன்னா அது -2 இருக்கலாம், இல்லை 10 to the power 6+ எதில் இருந்தாலும் சரி, 10 to the power சம்திங்கில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் நொட்டேஷன். இதையும் நமக்கு வந்து 0.68 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டெசிமல் நொட்டேஷன். 10 to the power இல்லாமல் ஜஸ்ட் பாயிண்டில் மட்டும் நமக்கு நம்பர் இருந்துச்சுன்னா அது டெசிமல் நொட்டேஷன் சொல்லுவாங்க. 10 to the power கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி பாயிண்டில் வந்துட்டால் தான், நம்ம 10 to the power வந்துட்டால் தான் நமக்கு வந்து பாயிண்ட் அது பிளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் பார்த்துடலாம், அப்புறமா நெகட்டிவ் உள்ளதை பார்க்கலாம். இப்போ 4, 2, 3 0.16 10 to the power 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாக டெசிமல் ஃபார்மில் மாற்ற போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க நம்பரை பாயிண்ட் இல்லாமல் எடுத்து எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க நம்பரை பாயிண்ட் இல்லாமல் நம்ம எடுத்து எழுதிடணும். அடுத்து வந்து 10 to the power 3 அப்போ நம்ம இங்கே லாஸ்ட்டாக 30 ஆட் பண்ணணும். ப்ளஸில் இருந்தால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம், மைனஸில் இருந்தால் பிஃபோரை ஆட் பண்ணுவோம், அதாவது நம்பருக்கு முன்னாடி ஆட் பண்ணுவோம். இப்போ 10 to the power 3 வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ப்ளஸ், இப்போ நம்ம பார்க்குறது ப்ளஸ், நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னது, ப்ளஸில் பார்க்குறோம். அப்போ நம்ம பின்னாடி 0 ஆட் பண்ணிட்டோம். அப்போ பின்னாடியிலேருந்து தான் நம்ம பாயிண்ட்டை பார்க்கணும். அப்போ 1, 2 அப்போ 1, 2 அப்போ 2 digit அப்புறம் நம்ம வந்து பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ளஸில் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து கடைசியாக தான் 0 ஆட் பண்ணுவோம். அப்போ பாயிண்ட் கேல்குலேட் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 1, 2 அப்போ 2 digit அப்புறம் நம்ம இங்கே வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே செம்ம நான் பாயிண்ட் வந்து வேறு இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 4, 2, 3, 1, 6 இங்கேயும் 10 to the power 3 தான். அப்போ நம்ம 3, 0 போட்டிருந்தோம். ஆனால் பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணதுனால லாஸ்ட்லேருந்து தான் பாயிண்ட் பார்க்கணும். 1, 2, 3, 4 4 digit அப்புறம் பாயிண்ட் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடும். இப்போ வேறு ஒரு சம் பார்க்கலாம். 0.49816 10 to the power 2 இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும். 2, 0 ஏன்னா நம்ம ப்ளஸில் இருந்தாவே 0 வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணும். லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணால் லாஸ்ட்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணப்போம். 1, 2, 3, 4, 5 இப்போ 1, 2, 3, 4, 5 அப்போ 5 digit அப்புறம் நம்ம வந்து பாயிண்ட்டு, சாரி 5 digit அப்புறம் நம்ம பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 5 digit அப்புறம் நம்ம வந்து பாயிண்ட்டு பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே சம்ம இப்போ நம்ம -3 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 3, 0 ஆட் பண்ணிக்கணும். எத்தனை 0 ஆட் பண்ணிக்கணும், 3, 0 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3, 0 ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மைனஸில் இருந்தால் முன்னாடி 0 ஆட் பண்ணணும், ப்ளஸில் இருந்தால் பின்னாடி 0 ஆட் பண்ணணும். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ப்ளஸ்னால் பேக், மைனஸ்னால் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பேக்கில் பேக்கில் ஆட் பண்ணால் பேக்லேருந்து பாயிண்ட் கேல்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம எங்கே 0 ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ ஃப்ரண்ட்டில் எத்தனை டிஜிட், நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லித்தருவாங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம 0 ஆட் பண்ணோம், அப்போ ஃப்ரண்ட்லேருந்து தான் நம்ம பாயிண்ட் கேல்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது, 1 digit அப்புறம். அப்போ இங்கே 1 digit அப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும், பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணால் ஃப்ரண்ட்லேருந்து பாயிண்ட் கேல்குலேட் பண்ணணும். பேக்கில் 0 ஆட் பண்ணால் பேக்லேருந்து பாயிண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம். அவ்வளோதான் இதில் இருக்கிற இது. இப்போ நம்ம வந்து இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். 4, 0, 8, 9, 1, 6 10 to the power -7 இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 7, 0 ஆட் பண்ணணும் ஃப்ரண்ட்டில். ஏன் நான் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறேன், அங்கே -1, 2, 3, 4, 5, 6, 7 அப்புறம் அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து தான், நம்ம ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணால் ஃப்ரண்ட்லேருந்து பாயிண்ட் கேல்குலேட் பண்ணுவோம். 1, 2, 3 1, 2, 3 வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 0 விட்டுட்டு ஆன்சர் வந்து நம்ம இத்தனை 0 நம்ம போட வேண்டியதில்லை, உங்களுக்கு புரியுதுக்கு. ஆன்சர் எடுத்து எழுதும்போது நம்ம இதை மட்டும்தான் எடுத்து எழுதணும்.
இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். 23.1689 × 10⁻⁵. மைனஸ்னால் நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம், ஜீரோ ஃப்ரண்டில். அப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ நம்பரை எடுத்து எழுதிட்டு இங்கே எத்தனை ஃப்ரண்ட்டில் ஜீரோ ஆட் பண்ணால் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பாயிண்ட் கிளம்புவோம், 1, 2. அப்போ 1, 2. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ளஸ்ஸும் மைனஸும் மாற்றி ஒரு 4-5 சம் பார்க்கலாம். 4, 2, 9, 6 × 10⁴. அப்போ இப்போ இங்கே வந்து பாயிண்ட்டே இல்லை பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4, 2, 9, 6, 1, 2, 3, 4, 4 0 ஆட் பண்ணி நம்ம விட்டுற வேண்டியது தான். இதே வந்து பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, -1. இப்போ -1 அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு 0 ஆட் பண்ணுவோம். 4, 2, 9, 6, 0. இங்கே வந்து எங்கே பாயிண்ட் இருக்குன்னே நமக்கு வந்து தெரியல. இப்போ பாயிண்ட்டே நமக்கான இங்கே பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும். பாயிண்ட்டே இல்லாததுனால நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 நம்மளை அசம்ஷன் பண்ணிக்கணும். இந்த சம்மில் நம்ம ப்ளஸ்னால் பிரச்சனை கிடையாது, மைனஸ் இருக்கும்போது. இப்போ நமக்கு இங்கே வந்து என்ன இல்லை, பாயிண்ட்டே இல்லாததுனால நம்ம பாயிண்ட் 0 போட்டால் அது வேல்யூ இல்லை, இதே சேம் வேல்யூன்னு தான் நமக்கு மீனிங். இப்போ நம்ம வந்து முன்னாடி ஏன் ஒரு 0 போட்டிருக்கேன், இங்கே 10⁻⁴ -1 இருக்கிறதுனால 1 0 போட்டிருக்கேன். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும், 4 டிஜிட். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அப்போ இங்கே வந்துடும் 0. முன்னாடி 0 வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக போடுது, 429.6. இப்போ இதே சம்ம −4 வச்சுக்கோங்க. அப்போ 1, 2, 3, 4, 4, 2, 9, 6. இப்போ 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும், 1, 2, 3, 4. ஏன்னா நமக்கு இங்கே வந்து என்ன இல்லை, பாயிண்ட்டே இல்லை. அப்போ 1, 2, 3, 4 பாயிண்ட் இல்லைனாவே இங்கே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணிடணும். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனாக நம்ம மாத்துறத பார்க்கலாம். 2, 3, 6, 9, 00. இதை நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். நான் இப்போ வந்து இங்கே பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே பாயிண்ட் வைக்கிறேன்னா 2, 3, 6, 9 × 10⁻². ஏன்னா நான் 2 டிஜிட்க்கு அப்புறம் நான் வந்து பாயிண்ட்டு நான் வைக்கிறேன். 2 டிஜிட்க்கு அப்புறம் நான் இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். அப்போ நான் இங்கே × 10⁻³ போடுவேன். இப்போ இதே சம்ம நான் எங்கே பாயிண்ட் வைக்க போகிறேன்னா 2.369. இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறேன் பாயிண்ட். அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ × 10⁻⁵ அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இதே சம்ம நான் இங்கே வந்து இங்கே பாயிண்ட் வைக்கிறேன், 0.2369. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ × 1, 2, 3, 4, 5, 6 × 10⁻⁶ நம்ம எழுதலாம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே இப்போ வந்து பாயிண்ட், இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட்டை எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனாக மாற்றலாங்கிறத பார்க்கலாம். 4, 2, 9, 6, 8. இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம், சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நான் மாற்ற போகிறேன். இங்கே இருக்க 0-வை நான் இங்கே கொண்டு போகிறேன், 4, 2, 9, 6, 8. நான் இங்கே கொண்டு போகிறேன் பாயிண்ட்டை, இங்கே கொண்டு போகிறேன். அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் முன்னாடி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகுது. அப்போ பேக்லேருந்து தான் நம்ம பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோம். அப்போ நமக்கு கண்டிப்பாக அது என்னவாகும், ப்ளஸ் ஆகும். கண்டிப்பாக நமக்கு என்னவாகும், ப்ளஸ் ஆகும். இப்போ எத்தனை டிஜிட் நான் மூவ் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்க பாயிண்ட் எங்கே, 1, 2. அப்போ 2 டிஜிட் நான் பேக்லேருந்து மூவ் பண்ணால் ப்ளஸ். நம்ம அங்கேயும் அதே தான், பேக்கில் 0 ஆட் பண்ணால் ப்ளஸ், ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணால் மைனஸ். இதை நம்ம இப்போ திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். 4, 2, 9, 6, 8. ப்ளஸில் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் பேக்கில் நம்ம 0 ஆட் பண்ணுவோம். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம், பேக்கில் ஆட் பண்ணதுனால பேக்லேருந்து தான் பாயிண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அப்போ இங்கே நமக்கு வந்துடுது. இப்போ க்வெஸ்சனே நமக்கு ஆன்சராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்து இன்னொரு சம் எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் இங்கே மூவ் பண்ண போகிறேன். எங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு பாயிண்ட் போகுது. ஃப்ரண்ட்டுக்கு போனால் ப்ளஸ். இப்போ நம்ம பாயிண்ட் எங்கே போக போகுது, பேக்குக்கு போக போகுது. 9, 2, 6, 8.1 ×
இப்போ நான் இது பேக்கில் மூவ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணுறேன், அப்போ அதனால 10 to the power இது பேக்லேருந்து இங்கே மூவ் பண்ணேன். நம்ம எங்கேருந்து மூவ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது எங்கேருந்து மூவ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணுறேன். அப்போ ஃப்ரண்ட் டு பேக் போகுது, அப்போ நமக்கு மைனஸ் தான் வரும். எத்தனை டிஜிட்? -2. இதை அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணுவோம். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1, 2, 3. ஃப்ரண்ட்டில் 0னா ஃப்ரண்ட்லேருந்து கேட்கும், 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்போ பாருங்கள், க்வெஸ்சனே நமக்கு ஆன்சராக வந்துருச்சு. இந்த முன்னாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள 0, பின்னாடி உள்ள 0லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், இன்பிட்வீனில் வந்தால் கன்சிடர் பண்ணுவோம். ஃபுல்லாக 0, ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டில் 0 வந்தால் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ க்வெஸ்சனே நமக்கு ஆன்சராக வந்துருச்சு. இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9, 6, 8, 0, 9, 1. இப்போ இங்கே இருக்குது பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நான் பேக்லேருந்து மூவ் பண்ண போகிறேன், பேக் டு ஃப்ரண்ட். அப்போ இங்கே மூவ் பண்ண போகிறேன், 0.968091 × 10^2 மூவ் பண்ணதுனால 2. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், 9, 6, 8, 0, 9, 1. எத்தனை 0 போடுவேன், 2 0, ப்ளஸ்னால பேக்கில் ஆட் பண்ணுறேன். அப்போ பேக்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணுவேன், 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ லாஸ்ட்டாக உள்ள 0 விடும். இப்போ க்வெஸ்சனே நமக்கு ஆன்சராக கிடச்சிருச்சு பாருங்கள். அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். 9, 2, 6, 0, 8, 1. இங்கே இருக்க பாயிண்ட், பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ண போகிறேன், இங்கே மூவ் பண்ண போகிறேன். இப்போ 9, 2, sorry, 9, 2, 9, 0.81 × 10^2. நான் ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணதுனால -1, 2, 3. அப்போ -3. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், 9, 2. செக் பண்ணும்போது 9, 2, 9, 0, 8, 1. மைனஸுங்கிறதுனால இது மைனஸ், முன்னாடி 3 0 ஆட் பண்ணும், 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அப்போ க்வெஸ்சனே நமக்கு ஆன்சராக வந்துச்சு. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. சயின்டிஃபிக்லேருந்து இது டெசிமலுக்கு மாற்றும் போது மைனஸாக இருந்தால் முன்னாடி 0 ஆட் பண்ணணும், அப்போ பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்லேருந்து கேல்குலேட் பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் பேக்கில் ஆட் பண்ணணும், அப்போ பாயிண்ட்டும் நம்ம பேக்லேருந்து ஆட் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் இருக்கோம்னா, இங்கே இருக்க பாயிண்ட்டை ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணனா மைனஸ், பேக்லேருந்து மூவ் பண்ணனா, பேக் டு ஃப்ரண்ட் மூவ் பண்ணனா ப்ளஸ். இப்போ இங்கே இருக்க பாயிண்ட் நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண போகிறேன், பேக்லேருந்து மூவ் பண்ணுறேன், அதனால் ப்ளஸ். இதை நான் எங்கேருந்து மூவ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு மூவ் பண்ணுறேன், அதனால் மைனஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு பேக் டு ஃப்ரண்ட் மூவ் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் வரும். இங்கேருந்து மூவ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணுறோம், பேக்லேருந்து இந்த இங்கேருந்து இங்கே போகுது, அப்போ நம்ம வந்து ப்ளஸ்ஸு. இப்போ இது ஃப்ரண்ட்டில் உள்ள பாயிண்ட்டு பேக்குக்கு போகுது, அப்போ ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணால் மைனஸ். இதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பேக்லேருந்து மூவ் பண்ணால் நம்ம 10^2 ப்ளஸில் போடணும், ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணால் மைனஸில் போடணும். இதுதான் சயின்டிஃபிக்லேருந்து மாற்றும்போது, ப்ளஸில் இருந்தால் பேக்கில் 0 ஆட் பண்ணி பாயிண்ட்டு பேக்லேருந்தே கேல்குலேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவோம். மைனஸில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணால் பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்லேருந்து தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.